அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போனால், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயணம் வகையில் எல்லா விதமான போஸ்ட்டுக்கும், அது நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்சர், மசாலஜிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஜூனியர் பயோலேப், சீனியர் பயோலேப் எக்ஸாம்னு சொல்லி 10ஆம் வகுப்பு கல்வித் தகுதிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, சில கேள்விகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக கேட்பாங்க. பொது அறிவு சம்மந்தமாக சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய சில வினாக்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜென்ரல் ஜிகே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிலபஸ் வைஸாக படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஜென்ரல் ஜிகேவும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி வந்து நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு பார்ட் 1ஆக ஒரு 50 கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரைட்டா? சரி, சிறிய பகா எண் எது அப்படின்றாங்க. ஸோ 2 என்பது சிறிய பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்பட்டால் அது வந்து என்னது, அது மட்டும் வகுப்பட்டால் அது வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுல ப்ரைம் நம்பரில் வந்து 2ன்றது சின்ன ப்ரைம் நம்பர், 1ன்றது ப்ரைம் நம்பர் நம்ம சொல்ல மாட்டோம், நான் ப்ரைம்னு சொல்ல மாட்டோம். ஸோ 2ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரைம் நம்பரில் சின்ன நம்பர்னு சொன்னால் அது வந்து 2 என்பது இதுக்கு சரி. சிவப்பு கிரகால் அது சிவப்பு கோல் அப்படின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய்க்கோள் வந்து சிவப்பாக இருக்கும். ஸோ செவ்வாயை சொல்லுவோம். சில நம்ம அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய தலைநகரம் கேட்பாங்க. பாகிஸ்தானோட தலைநகரம் என்ன, இலங்கையோட தலைநகரம் என்ன, சீனாவோட தலைநகரம் என்ன, இது மாதிரி நேபாளத்தோட தலைநகரம் என்ன, அமெரிக்காவோட தலைநகரம் என்ன, இது மாதிரி இங்கிலாந்துக்கு தலைநகரம் என்ன, ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் என்ன, நியூசிலாந்துக்கான தலைநகரம் என்ன, ஆஸ்திரேலியா, இது மாதிரி முக்கியமான நாடுகளுக்கான தலைநகரங்கள் வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ரைட்டா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சீனாவின் தலைநகரம் அப்படின்னா பெய்ஜிங் அப்படின்றதா சரி, ரைட்? நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் மேரி கியூரி, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க தான் வந்து நோபல் பரிசு பெற்ற முதல் பெண். இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவை தான் நம்ம இருண்ட கண்டம்னு சொல்லுவோம். ரஷ்யாவோட நாணயம் எதுன்னா ரூபில். சில டைம் இது மாதிரி கேட்கறது உண்டு. சிங்கப்பூரோட நாணயம் என்ன, மலேசியாவோட நாணயம் என்ன, பாகிஸ்தானோட நாணயம் என்ன, அதே மாதிரி இங்கிலாந்துக்கு இலங்கைக்கு நாணயம் என்ன, அமெரிக்காவோட நாணயம் என்ன. ஸோ இது மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன நாணயம் யூஸ் பண்ணுறாங்க, ஜப்பானோட நாணயம் என்ன, அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு நாணயம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ருபீஸ்ன்னு சொல்கிறோம்ல, ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? ரஷ்யாவின் நாணயம் வந்து ரூபில் அப்படின்னு சொல்லுவோம். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்றாங்க, 1945. ஐநா சபை வந்து 1945 தொடங்கியிருக்காங்க. ஜப்பானின் நாணயம்னா என்னன்னு சொல்வோம். உலகின் மிகப்பெரிய பறவைனா அதை தீக்கோழின்னு சொல்கிறாங்க. சம்டைம் வந்து நெருப்பு கோழின்றாங்க, ரெண்டும் ஒன்று தான், நெருப்பு தீக்கோழி, ரைட்டா? ஸோ உலகின் மிகப்பெரிய பறவை அப்படின்னு சொல்லலாம். இத்தாலிய நாணயம் வந்து யூரோ. யூனிசெஃப் நிறுவனம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. அதேமாதிரி யுனெஸ்கோ நிறுவனம் சொல்கிறது பாரிஸில், பிரான்ஸ் நாட்டில் வந்து இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, WHO. அந்த கொரோனா டயத்துலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ஜெனிவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஜெனிவா நகரம் சுவிட்சர்லாந்து. பன்னாட்டு நீதிமன்றம் எங்கே உள்ளதுன்றாங்க, த ஹேக்குன்னு சொல்லுவோம். இது வந்து நெதர்லாந்தில் இருக்குது. இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 28. பூகம்பத்தை அளக்க உதவுவது எதுனா ரிக்டர் அளவுகோல். ஸோ பூகம்பம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நில அதிர்வு ஏற்பட்டது, ரிக்டர் அளவுகோலில் இத்தனை பாயிண்ட் வந்து வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து ரிக்டர் அளவுகோலோட அளவு, மெஷர்மெண்ட்டு. உலக அளவில் பரப்பளவில் வந்து இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறதுன்றாங்க, நம்ம இந்தியா வந்து 7வது இடம் வந்து வகிக்கிறது. சாம்பல் அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கே உள்ளதுன்றாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அது இருக்குது. சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளதுன்றாங்க, லாசேன், அது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சம்டைம் வந்து ஒலிம்பிக் வளையம் எத்தனை உள்ளதுன்னு கேட்பாங்க, 5 வளையம் வந்து ஒலிம்பிக் வளையம், அந்த ரிங் இருக்கும் இல்லையா, 5 வளையம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, ஆதார் அட்டையில் எத்தனை எண்கள் உள்ளதுன்றாங்க, ஆதார் நம்பர் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் செக் பண்ணி பாருங்கள், 12 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 12 டிஜிட் இருக்கும். இந்தியாவின் மனித கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படுவர் வந்து சகுந்தலா தேவி. பள்ளியில் மனித உணவு திட்டம் அறிமுகப்படுத்திருந்தா யாருன்னா, பள்ளி மதிய உணவு திட்டம்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க காமராஜர். அதே மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது யாருன்னா MGR. இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து MK Stalin அவர்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1972. சம்டைம் அது மாதிரி புலிகள் பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரியான இயர்லாம் கேட்கறது உண்டு, ரைட்டா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா 1972 என்பதே இதுக்கு தான் சரி. வானொலியை கண்டறிந்தவர் யார், தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் யார், மொபைலை கண்டறிந்தவர் யார், சில முக்கியமான கண்டுபிடிப்புகள், சயின்டிஃபிக்காக முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்கும் இல்லையா, விமானத்தை கண்டுபிடிச்சது யார், ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து வானொலி கண்டறிந்தவர் வந்து மார்க்கோனி. விமானத்தை கண்டறிந்தவர் சொன்னாங்கன்னா ரைட் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அமெரிக்க தேசிய கொடியில் எத்தனை நட்சத்திரம் உள்ளதுன்றாங்க, ஸோ வந்து பார்த்திங்கன்னா 50 நட்சத்திரம் இருக்கும், ரைட்டா? அது 50 அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட இதை பற்றி சொல்கிறதா அவங்க குறிப்பிடுறதா சொல்கிறாங்க. ஒரு 50 ஸ்டார் இருக்கும். நீங்கள் வேணால்
அமெரிக்காவோட தேசிய ஃப்ளாக் இருக்கும்ல, தேசிய கொடி, அந்த கொடியில் எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள், 50 இருக்கும். ஆக்சுவலாக நம்ம படிக்கிறதுல என்ன படிப்போம்னா, நம்ம தேசிய கொடி வந்து 3:2 ரேஷியோவில் இருக்குது, காவி நிறம் இருக்குது, வெள்ளை நிறம் இருக்குது, பசுமை நிறம் இருக்குது, அதில் வந்து தர்ம சக்கரம் இருக்குது, அது 24 ஆரங்கள் இருக்குது அப்படின்னு படிப்போம். நாம் இப்படி தான் படிப்போம், இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவன் விவரமாக என்ன பண்ணுவான்னா, நம்ம இந்த தேசிய கொடி கேட்காம வேறு நாட்டோட தேசிய கொடியெலாம் வந்து கேட்டு விட்ருவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து நம்ம முக்கியமான நாடுகளோட அந்த குடி வந்து என்ன இருக்குது, அதில் என்ன ஸ்டார் போட்டிருக்காங்க, என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, ரைட்டா? சரி, அமெரிக்க தேசிய குடியில் எத்தனை நட்சத்திரம்னா 50. ஓகே, உலக தண்ணீர் தினம் March 22. முக்கியமான தினங்கள்லாம் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கணும். சுற்றுச்சூழல் தினம், தண்ணீர் தினம், பூமி தினம், அந்த ஆசிரியர் தினம், இந்த மாதிரி அறிவியல் தினம். ஸோ இது மாதிரி நம்ம தேசிய லெவலில் வந்து அனுசரிக்கக்கூடிய தினங்களும், உலக லெவலில் சர்வதேச லெவலில் அனுசரிக்கக்கூடிய தினங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டேஸ் வந்து கேட்பாங்க. March 22 உலக பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்க நாடு எதுனா நம்ம இந்தியா. தமிழ்நாட்டில் அதிக அளவு பழுப்பு நெருக்கடி கிடைக்கும் இடம் வந்து நம்ம நெய்வேலி அரண்மனை நிலையத்தில், அந்த இடத்துல. உச்சநீதிமன்றம் எங்கே உள்ளதுன்றாங்க, கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கோம், நம்ம டெல்லியில் இருக்குது. கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளது. ஆசியாவின் டெட்ரா என்று அழைக்கப்படுவது வந்து சென்னை. தமிழில் வந்த முதல் பேசும் படம் எது அப்படின்னா அதுக்கு வந்து காளிதாஸ். ஆசிரியர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா September 5. ஒலிம்பிக் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். நான் ஏற்கனவே ரிங்குக்கு இதை சொல்லிட்டு 5 ரிங்கு இருக்குன்னு அதை பார்த்துக்கோங்க. ஜப்பானோட தலைநகர் எதுனா டோக்கியோ. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எதுனா நார்வே. 1 டஜன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அப்படின்னா, இது மேக்ஸில் கேட்பாங்க சம்டைம், ரைட்டா? 1 டஜன் பொருள் வாங்கினாங்க, இது இவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ இந்த டஜன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியணும். டஜன்னா 12 பொருள், ரைட்டா? 1 டஜன் வாழைப்பழம் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ 12 வாழைப்பழம் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ 12 பொருட்கள். கணிப்பியரோட தந்தையார்னா சார்லஸ் பேபேஜ். தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்றாங்க, அது வந்து ஆனைமுடி. வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டாங்கன்னா வர்க்கீஸ் குரியன். பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து சுவாமிநாதன், நம்ம கும்பகோணத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக தான் காலமானார், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. சரி, உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி யார்ன்றாங்க, சந்திரசூட். இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க, புலி, ரைட்டா? சில முக்கியமான நாடுகளோட தேசிய விலங்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியா மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேசிய லெவல்லையும் கேட்பாங்க. தேசிய லெவலில் வந்து விலங்கு எது, பறவை எது, மரம் எது, பழம் எது, பூ எதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையுமே மாநில விலங்கு எது, வரையாடு, மாநில மரம் எது, பனை மரம், இந்த மாதிரி மரம், பறவை, மரகதப்புறா படிப்போம்ல, மாநில லெவலில் இருக்கக்கூடியதும் கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடு அந்த எம்பளம் முதிரை இருக்குல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் இருக்குல்ல, அது மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கிற அந்த சிம்பிளும் கேட்பாங்க, பார்த்து படிச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, ஓகே, இந்தியாவின் தேசிய விலங்கு எதுனா புலி. நான் சொன்னேன் இல்லையா, முக்கியமான நாடுகளோட தலைநகரம் கேட்பாங்கன்னு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாஷிங்டன், அமெரிக்காவோட தலைநகரம் வாஷிங்டன். உலகின் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா நைல் நதி. சம்டைம் வந்து அமேசான் அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அகலமான நதி அல்லது பெரிய நதின்னு சொல்லுவாங்க. லென்த்தில் டிஸ்டன்ஸில் கிலோமீட்டர் இருக்கும்ல, அந்த அதில் பார்க்கும்போது நைல் நதி தான் வந்து பெரிய நதி. இந்தியா லெவலில் நீளமான நதின்னு சொன்னால் அது வந்து கங்கை, ரைட்டா? இந்தியாவின் மிக நீளமான நதின்னு சொன்னால் நம்ம கங்கை. தேசிய நதியும் வந்து கங்கை தான். நம்ம நாட்டுக்கு தேசிய நதின்னு சொன்னாலும் அது வந்து கங்கை தான். சரி, கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி, ஐநா சபை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? இதனோட தலைமையிடம் எங்கே உள்ளது, ரைட்டா? அது எந்த நகரத்தில் இருக்குன்னு சொல்லணும், அந்த நகரத்தில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நாட்டோட பேரும் நம்ம சொல்லணும். ஸோ ஐநா சபை தலைமையிடம் எங்கே உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து Part 1, ரைட்டா? இந்த மாதிரி ஜென்ரல் ஜிகே, சர்வதேச லெவலில், உலக லெவலில், நம்ம தேசிய லெவலில் ஜென்ரலாக கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி கேட்பாங்களோ, ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா Part 1, Part 2, Part 3 சொல்லி ஜென்ரல் ஜிகேக்கு வந்து வீடியோக்கு வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்பது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டவர்களுக்குமே இந்த மாதிரி கேள்விகள், பொதுப்படியான கேள்விகள் வந்து கேட்பாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இது நம்ம வின்னஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.